அறிவினும் ஒளிவீச ஆற்றலினும் மகாசக்தி எழுதுகோலாய் இயங்க பகுத்தறிவை பரவச் செய்த பண்பாளனாக கோடானு கோடி நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சரித்திர நாயகன் பண்பாட்டு பெட்டகம் தமிழகம் கண்டெடுத்த தவப்புதல்வு கொள்கை முழக்கமிடும் தமிழ் முரசு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவைகளை விதைத்து அறுவடை செய்ய மக்கள் மனங்களிலே எழுத்தாணி கொண்டு உழுதவர் நம் அண்ணா. தோன்றுவது எல்லாமே மறையும் தன்மை, மறைந்த பின்னரும் வாழ்வது பெருமை. இயேசுவைப் போல பூமிக்கு வந்து புத்தனைப் போல வாழ்ந்து காட்டி காந்தியைப் போல புகழோடு வாழ்ந்த நம் அண்ணா தோன்றிய திருத்தலம் காஞ்சி மாநகரம். அது 1909 நெசவு தொழில் செய்து வந்த ஏழ்மை குடியில் அன்னை பங்காறு அம்மாள் அவர்கட்கும் தந்தை நடராசனார் அவர்கட்கும் மகனாக பிறந்தார் அண்ணா. சென்னையில் உள்ள கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியின் ஆசிரியராக 6 மாத காலம் பணியாற்றினார் அண்ணா. நீதி கட்சியைச் சேர்ந்த திரு வாசுதேவ் அவர்கள் நடத்திய பாலபாரதி பத்திரிகையிலும் காஞ்சி மணிமொழியாரின் நவயுகம் பத்திரிகையிலும் ஆசிரியராக பொறுப்பேற்று பணியாற்றினார் அண்ணா. விடுதலை பத்திரிகையின் துணை ஆசிரியராக 60 ரூபாய் சம்பளத்திற்கு பணியாற்றினார். 1938 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அண்ணாவுக்கு 4 மாத சிறை தண்டனை. சைதாப்பேட்டை சப்ஜெயிலில் அடைக்கப்பட்டார். 1942 மார்ச் 8 காஞ்சியிலே திராவிட நாடு பத்திரிகையை தொடங்கினார். நாடகத்தின் வாயிலாக நல்ல பல கருத்துக்களை கூற முடியும், இதனால் நாடு நலம் பெறும் என அண்ணா எண்ணினார். சந்திரோதயம், சிவாஜி கண்ட இந்துராஜ்யம் நாடகங்களை எழுதி அவரே நடித்தார். வேலைக்காரி, கத்தியத்தான் தீட்டினாய ஒழிய உன் புத்திய தீட்டவில்லை. ஓர் இரவு திரைப்படமாகவும் இது வெளிவந்தது. 1946 புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுக்கு 25,000 ரூபாய் பொற்கிழி வழங்கி கௌரவித்தார் அண்ணா. 1948 மீண்டும் இந்தி எதிர்ப்பு. சென்னை மத்திய சிறையில் அண்ணாவுக்கு சிறைவாசம். 1949 தந்தை பெரியாரோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து ராபின்சன் பூங்காவில் கூட்டம், திமுக உதயமானது. 1950 ஆரிய மாயை என அண்ணா அவர்கள் எழுதியிருந்த புத்தகத்துக்கு தடை விதித்து சிறை தண்டனையும் விதித்தது அன்றைய அரசு. 1951 திராவிட முன்னேற்ற கழக முதல் மாநாடு மிகச் சிறப்பாக சென்னையில் SIAA திடலில் நடைபெற்றது. நெசவாளர் துயர் துடைக்க கைத்தறி துணிகளை சுமந்து ஊர் ஊராக விற்றார் அண்ணா. 1956 திருச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. அதில் தேர்தலில் ஈடுபடலாம் என்பதற்கு அமோக ஆதரவு கிடைத்தது. 1957 நடைபெற்ற பொது தேர்தலில் காஞ்சியில் வேட்பாளராக நின்று வெற்றி பெற்ற அண்ணா அவர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றார். 1962 டெல்லியில் மாநிலங்களின் அவை உறுப்பினராக அண்ணா தேர்ந்தெடுக்கப்பட்டார். விலைவாசி போராட்டம், அண்ணா கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்திய சீன போர் துவங்கியது. தேசத்தை நேசிக்கும் மாண்புடைய அண்ணா அவர்கள் இருமுறை வானொலியில் பேசினார். நிதி திரட்டி அரசுக்கு 2/12/62 வழங்கினார். தமிழ்நாட்டில் இந்தி திணிக்கப்படுவதை அண்ணா கடுமையாக எதிர்த்தார். 1967 பொது தேர்தல் நடந்து முடிந்தது. ஓட்டு எண்ணிக்கையில் பெரும்பான்மையான தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகமே முன்னணி என வானொலியில் செய்தி வந்தபடி இருந்தது. ஆண்டு அண்ணா முதல்வரானார். நாட்டு மக்களின் நலமே பெரிதென நாளெல்லாம் உழைத்த உத்தமனின் திருப்பாதம் பட்டதும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை சிலிர்த்தது. பொன்னொளி வீசி பூரித்தான் கதிரவன். திருச்சியில் இருந்த தந்தை பெரியாரை சந்தித்து எல்லா பெருமையும் தந்தை பெரியார் அவர்களுக்கே என ஆசி பெற்றார் அண்ணா. ஆட்சிக்கு வந்தபின் அனைத்து தலைவர்களையும் சந்தித்து உரையாடி அகமகிழ்ந்தார் அண்ணா. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் கொள்கைக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் சுயமரியாதை திருமணத்தை சட்டபூர்வமாக்கினார். சென்னையில் 2வது உலகத் தமிழ் மாநாட்டினை நடத்தினார். தாம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன்
தமிழுக்கு செய்யும் அரிய சேவையாக உலகத் தமிழ் மாநாட்டை உலகமே வியக்கும் வண்ணம் நடத்தி காட்டினார் அண்ணா. ஏல் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்த அழைப்பை ஏற்று அமெரிக்காவுக்கு பயணமானார் அண்ணா. ஏல் பல்கலைக்கழகத்தில் சப் ஃபெலோஷிப் பட்டம் அளிக்கப்பட்டது. ரோம் நகரில் திரு போப் அவர்களை சந்தித்தார். திருக்குறளையும் போப் அவர்களுக்கு அன்பு பரிசாக அளித்தார் அண்ணா. சென்னை திரும்பியதும் அண்ணா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் அளித்து கௌரவித்தது அண்ணாமலை பல்கலைக்கழகம். நோயின் தாக்குதலால் துவண்டார் அண்ணா. லட்சியத்தை நோக்கி நெடுந்தூரம் ஓடி வந்த களைப்போ, கொள்கை கனலில் குதித்து எழுந்ததால் வந்த இழைப்போ, போதும் நீ பட்ட துயர் வந்துவிடு மகனே என இயற்கை அழைத்த அழைப்போ நோய் அண்ணாவை வாட்டியது. மருத்துவ சிகிச்சைக்காக அண்ணா அமெரிக்காவுக்கு பயணமானார். அங்கே மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. அண்ணாவின் நலம் விசாரித்தார் இந்திரா காந்தி அவர்கள். சிகிச்சை முடிந்து சென்னை திரும்பினார் அண்ணா. மதராஸ் ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடு எனும் பெயர் சூட்டு விழாவை நடத்தினார். உயிரோடு கலந்துவிட்ட உணர்வு, நீண்ட நாள் லட்சிய கனவு, இது அசுர சாதனை என்பதால் அண்ணா மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம், பெயர் மாற்றம் என்பது கூட பொருத்தமற்றது, பெயர் பெற்றிருப்பது. மாற்றப்பட்ட பெயரை நாம் திரும்ப பெற்றிருக்கின்றோம். இந்த அரசு வந்த பிறகுதான் அது நடைபெற வேண்டும் என்று வரலாற்றினியில் இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். கலையுலகில் நெடுங்காலம் தொண்டாற்றி பகுத்தறிவு பிரச்சாரம் செய்த கலைவாணருக்கு சிலை வைத்து விழா கொண்டாடினார் அண்ணா. அண்ணா அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சிகளில் இதுவே கடைசி நிகழ்ச்சியாக அமைந்துவிட்டது. நோயின் உக்கிரம் அதிகமாகவே சிகிச்சைக்காக புற்றுநோய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அண்ணா அவர்களை 1969 பிப்ரவரி 2 நள்ளிரவு 12:20 இயற்கை அழைத்துக் கொண்டது. தமிழின்பால் வைத்துள்ள பற்றுதலை உலகறிய அந்த அண்ணனுக்கு ஒரு சிலை சென்னையிலே வைத்த போது ஆட்காட்டி விரல் மட்டும் காட்டி நின்றார். ஆணையிடுகிறார் எம் அண்ணா என்றிருந்தோம். ஐயகோ, இன்னும் ஓராண்டே வாழப்போகிறேன் என்று அவர் ஓர் விரல் காட்டியது இன்றென்றோ புரிகிறது. எம் அண்ணா, இதய மன்னா, படைக்கஞ்சா தம்பி உண்டென்று பகிர்ந்தாயே, எமை விடுத்து பெரும் பயணம் ஏன் தொடர்ந்தாய், உன் கண்ணொளியின் கதகதப்பில் வளர்ந்தோமே, எம் கண்ணெல்லாம் குளமாக ஏன் மாற்றிவிட்டாய், நிழல் நீதான் என்று இருந்தோம், நீ கடல் நிலத்துக்குள் நிழல் தேட போய்விட்டாய், நியாயம்தானா? கடலடியில் இருக்கின்ற முத்தெல்லாம் முத்தல்ல,
நான் தானடா நன்முத்து எனச் சொல்லி கடற்கரையில் உறங்குறியோ? நாத இசை கொட்டுகின்ற நாவை ஏன் சுருட்டி கொண்டாய்? விரல் அசைத்து எழுத்துலகில் வித்தைகளை செய்தாயே, அந்த விரலை ஏன் மடக்கிக் கொண்டாய்? கண்மூடிக்கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன். இன்று மண்மூடிக்கொண்டுன்னை பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமை? கொடுமைக்கு முடிவு கண்டாய், எமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய்? சென்னையில் வங்கக் கடலோரம் அண்ணாவுக்கு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்ற இடத்தை தேர்ந்தெடுத்தவர் கலைஞர் அவர்கள். கோடிக்கணக்கான மக்களின் பார்வையிலிருந்து அண்ணா மறைந்துவிட்டாலும் அத்தனை நெஞ்சங்களிலும் அண்ணா வாழ்கிறார், வாழ்கிறார்.